நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில். காதல் திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மினிமம் ஒரு 3 மாசம் காதலிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம திருமணம் அப்படின்ற பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம். ஆனா இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டியோடைய காதல் 12 டேஸ்ங்க, முடிஞ்ச உடனே ஃபட்டாஃபட் கல்யாணம். அவங்க ஒரு வெரி வெர்சட்டைல் டேலண்டட் டான்சர் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணம்ல வரப்போற செலிபிரிட்டி. ஜோடி நம்பர் 1ல 2 சீசன்ல ஒரு ரொம்ப பிரபலமான கண்டெஸ்டன்ட்டாக இருந்து, அதுக்கு பிறகு ஜோடி நம்பர் 1 சீசன் 7ல கோரியோகிராஃபராக பெஸ்ட் கோரியோகிராஃபர் விருதை வாங்கினவர். உங்களில் யார் அடுத்து பிரபுதேவால எக்கச்சக்கமான பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல இவர் எப்பவுமே முன்னணியிலேயே இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் டான்சர் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணம்ல கெஸ்டாக வராரு. லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் வெர்சடைல் டான்சர் சால்சா மணி. எக்ஸ்பிரஸ் திருமணமா? ஆமா, எக்ஸ்பிரஸ் காதல் எக்ஸ்பிரஸ் திருமணம். எக்ஸ்பிரஸ் திருமணம், கரெக்ட். ஃபேன்டாஸ்டிக். இட்ஸ் குட் டு ஹேவ் யூ. எப்பவுமே உங்களை ஒரு கண்டெஸ்டன்ட்டாக கோரியோகிராஃபராக பார்த்துட்டு ஒரு குவிக் சர்ப்ரைஸ் கெஸ்டாக வந்திருந்தீங்க நம்ம வீட்டு கல்யாணம்ல. இன்னைக்கு திருமணம் ஆகி மாப்பிள்ளையாக வரும்போது ஹவ் டஸ் இட் ஃபீல்? கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸ்டார்ட் ஆகி இப்போதான் ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு ரொம்ப சின்ன ஷார்ட் ஸ்பேனில் பார்த்து பிடிச்சி இமீடியட்டாக வீட்டில் சொல்லி, என்ன சொல்கிறது, ரொம்ப தேடி தேடி அலைஞ்சு அப்படிலாம் இல்லை, பார்த்தோம் பிடிச்சது வீட்டில் பேசணும் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு டக்குன்னு. எவ்வளோதான் நீங்கள் சுற்றி வளைச்சு சொன்னாலும் கடைசியில் இது லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் தான் இல்லை, கண்டிப்பாக. வாஸ் இட் லவ் இட் ஃபர்ஸ்ட் ரைட்? கைண்ட் ஆஃப், எஸ். ஆமாம் ஆமாம். எங்கே பார்த்தீங்க முதல் முதல்ல? அவங்க வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் பார்த்தேன். எனக்கு சீனியர் அவங்க, இன்ஃபேக்ட் பேட்ச் வைஸ். நான் வந்து போனேன், நான் படிக்க போன இடத்துல அவங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். பார்த்த இடத்துல, நீங்க ஆக்டிங் ஸ்கூல் போனீங்களா? ஆமா, நான் படிக்க போன இடத்துல அவங்களை பார்த்தேன். இது எப்போ? ஒரு 6 மாசம் முன்னாடி. 6 மாசம் கூட இல்ல, ஒரு 4 மாசம் முன்னாடி. 4 மாசம் முன்னாடி ஒரு ஆக்டிங் ஸ்கூலுக்கு ஒரு தியேட்டர்ல இன்ட்ரெஸ்ட் வந்து. ஆமா, எனக்கு தியேட்டர்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆசை, சோ ப்ராப்பரா படிச்சிட்டு போகணுமே ஆசை. சோ அப்ப போன இடத்துல அவங்களை பார்த்தேன். லவ்லி. அவங்களுக்கு என்ன யாருனே தெரியாது. நான் யாரு, எல்லாரும் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரு, ஏன் இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படிதான் இருந்தேன். அவங்க வந்து எனக்கு முன்னாடி இந்த பேட்ச்க்கு நடிச்சு காட்டுறதுக்கு சீனியர் ஒருத்தவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்கள ஆக்ட் பண்ண வச்சாங்க. பார்த்த உடனே நான் சொந்துட்டேன், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிக்க முடியுமா, இவ்வளோ அழகாக நடிக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க யாருன்னு கேட்கும்போது, இப்படி ஒரு பர்சன் எந்த ஊருன்னு கேட்டால், இந்தியா இல்லை, ஷீஸ் ஃப்ரம் மலேசியா. இன்னும் ஷாக், மலேசியாவிலேருந்து வந்து இவ்வளோ அழகாக நடிச்சு இவ்வளோ அழகாக தமிழ் பேசி நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஷாக்கான. அப்பயோ கொஞ்சம் பிடிச்சது, அந்த ஒரு ஸ்பார்க் வந்துருமா, சா இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்களே யார் அவங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு சம்பவம் தான் அது. அது வந்து ஆசை பிரமிப்பு அப்படின்ற ஒரு அழகான விஷயம். கண்டிப்பாக காதலாக அங்கேயே இட் இஸ் டேக்கன் ஒரு ஸ்மால், ஒரு 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 இடத்த பிடிச்சவங்க அங்கே ஒரு டாட் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெவலப் ஆகி ஒரு 10-15 டேஸில் டெவலப் ஆகி பேச ஆரம்பிச்சு. ஓகே, எந்த ஸ்டேஜில் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த டாட், இட்ஸ் ஹார்ட் அப்படின்றது கண்டுபிடிச்சிங்க? நாங்கள் அவங்க நாங்கள் பேசிக்கினதே இல்லை, 10-12 டேஸ் பேசவே இல்லை. அப்புறம் அவங்க வந்து வெளியில் ஒரு இடத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி ஒன்று கமிட் ஆச்சு. அப்போ தான் ஓகே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ஓ என்டையர் டீமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு டேலண்டட் பர்சனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னு கூட நான் என்ன படம் அப்படின்னு கேட்கும்போது, உத்தம வில்லன்லேருந்து கமல் சார், கமல் சார் கூட கேரக்டர். சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கமல் சாரோட பயங்கரமான ஒரு ஃபேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா நான் என்ன பண்ணேன்னா, அந்த டாட் இருந்ததுல அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகலாமே அப்படின்னு ஃபோனை வாங்கி நான் வந்துட்டு விஷ் பண்ணேன் அவங்கள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மீன்ஸ் குட் லக், இது மேலே மேலே வரட்டும்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு டான்ஸ் படிக்கணும்னு ஆசைனால எஃபியில் நாங்கள் ஃப்ரெண்ட் அப்போதான் அவங்க. அப்போ அவங்க வந்து கோர்ஸ் போனாலும் அவங்க வந்து என்ன டான்ஸ் படிக்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. விடுவேண்ணா நான்
வாட்டவே சொல்லி தர ஓ நம்மளே கிளாஸ் எடுக்கறோமே அப்படினு நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க டான்ஸ் படிக்க வரவே இல்ல நான் வேற ஸ்கூலுக்கு கொண்டு போய்ட்டாங்க வேற ஸ்கூலுக்கு சோ ஹவ் எம் செல்லமா என்ன கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஹர் நேம் க்ரில் ஷீலா ஷீலான்னு கூப்பிடுவோம் க்ரில் ஷீலா க்ரில் ஷீலா நான் ஷீலான்னு கூப்பிடுவேன் ஓகே அது நார்மலா கூப்பிடுறது செல்லமா நான் மான் தான் கூப்பிடுறேன் நான் மா ஓகே சோ செல்லமா மா மான் கூப்பிடுவேன் பட் अदरवाइज ஹர் நேம் இஸ் க்ரில் ஷீலா க்ரில் ஷீலா வெரி நைஸ் சோ வை டிட் யூ கால் யுவர் பியூட்டிஃபுல் வைஃப் எஸ் வைஃப் வைஃப் தான் கூப்பிடுவீங்களா இது என்னது சார் மேனேஜர் சார் கொஞ்சம் வாங்கன்ற மாதிரி இருக்கு பாசமா காதலோட வாமா Sheila, very warm welcome to Chennai. Thank you so much. Thank you for having me. Money is very important to us as a dancer, as a choreographer, or a very talented person. But the unfortunate part is, na, yar inda paye, apniendra madriye, ninge inda pule paathir kinga pao. Achoo, amanga. Ah, lingla. Nama kepri feeling arundir ko. Ella girls mande money ungalo photo thikla ma, yenne kancho ga autograph kudungle. Ipoza na thay. Ipoza na. Ipoza na thay. Yar kitta manalo. Abdi kaiy poori rude. Na onda husband naama. அவங்களே தெளிவா ரொம்ப அதிகமாக நீங்க யூ நெவர் நியூ இல்லையா அதுக்கு அப்புறம் நிறைய லிங்க்ஸ் எல்லாம் பார்த்து இவரே கொடுத்துமா நிஜமாவே நான் सेलिब्रिटी தான் மா தயவுசெய்து பாருமா அப்படினு சொல்லி தான் அது கூட அவர் சொல்லவே இல்ல இல்லையா ஹி ஜஸ்ட் கேட்றேன் நீங்க சல்சா மணினு சொல்றீங்க சோ சொல்றீங்களா நான் சொன்னா இல்ல இல்ல ஐ மீன் கிளாஸ்ல சொல்றாங்களே கிளாஸ்ல எல்லாரும் சல்சா மணினு சொன்னாங்க சோ நான் சொன்னேன் அப்ப நீங்க சல்சா ஆடுவீங்களா ஏதாச்சும் वीडियोस இருக்கா தெரியலம்மா யூடியூப்ல பாருங்க மேபி இருக்கலாம் ஜோடி நம்பர் 1 மணின்னு சொல்லுங்க நான் ஜோடி நம்பர் 1 பாக்குறது இல்ல சோ தெரியல அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணேன் யார்டான்னு அப்புறம் ஓகே மணின்றது சும்மா கிடையாதுமா ரொம்ப சீரியஸான மேட்டர் அப்படினே சோ ரொம்ப ஆன வால் இல்லீங்களா எவ்ளோ காம குவைட்டா ஒரு வெரி பிரிமன் ப்ராப்பர் கோரியோகிராஃபரா தெரியறாரோ அந்த அளவுக்கு செட்ட ಜಾಸ್ತಿ இல்லையா வாட் இஸ் தி நாட்டியஸ்ட் thing about money ரொம்ப காமா சீரியஸா இருப்பாரு நி திடீர்னு செட் பண்றாரு அதுதான் அதுதான் வாட் யூ ஜஸ்ட் டு அதுதான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பீங்க இதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்றது யோசிக்காம பண்றது இது சும்மா இப்படி பயம்படுத்துறது எல்லாம் இது பயம்படுத்துறது கிண்டலா பேசுறது யாரா நம்ம கிட்ட பேசுனா அவங்களை கலாய்க்கிறது சோ இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் ஆனா தெரியாது வெளியில இதெல்லாம் தெரியாது ஆமா பாக்கறதுக்கு ரொம்ப குவைட்டா க்ளோஸ் இருக்கு மொத்தம் தான் சமத்தா இருக்கீங்க வெரி நைஸ் ஓகே மணி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அதாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுடைய ஆக்டிங் பார்த்த உடனே அந்த டாட் அப்படினு பிளேஸ் பண்ண ஒரு அழகான விஷயம் ஹார்ட் ஆக மாறிடுச்சு பட் when did you think இவர தான் நான் காதலிக்கறப்பா அப்படின்ற அந்த காதல் அப்படின்றது எப்ப மலர்ந்தது உங்களுக்கு எங்ககுள்ள ஒரு எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் but we understood that we started liking each other na அப்புறம் நம்ம மலேசியாக்கு போனப்போ அப்பதான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் and I realized like it's love இது வந்து சும்மா நட்புலாம் கிடையாது இது காதல் அப்படின்றது சோ நீங்க வந்து உங்களுடைய ஆக்டிங் கோர்ஸ் முடிஞ்ச உடனே மலேசியாக்கு போயிட்டீங்க ஆக்டிங் கோர்ஸ் முடிஞ்சி கொஞ்ச நாள் இவரோட பேட்ச்ல இருந்தேன் and then இவரோட பேட்ச்ல உங்களுக்கு என்ன வேலை அத சொல்லுங்க actually as a senior கொஞ்சம் ஜூனியர்ஸ் கோச் பண்ணலாம்னு போனேன் உங்களுக்கு அவ்வளோ நல்ல மனசு நீங்க ஜூனியர்ஸ்ல ஒரு ஜூனியர் மட்டும் அதிகமா அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டாங்க ஓகே ரெண்டு பேருமே வந்து காதல் அப்படின்றது எங்கயோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவருக்கு வந்து இட் இஸ் பியாண்ட் டான்ஸ் பியாண்ட் ஆக்டிங் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் நீங்க மலேசியா போனேனே இவர் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு பட் ஒருத்தர்கிட்ட எப்போ சொல்லிக்கிட்டீங்க ஓகே என்னன்னா இவங்க மலேசியா போறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் திடீர்னு இவங்க என் கூட வெளியில் வரும்போது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் நான் பேங்க் போயிருந்தேன் அப்போ இவங்களை எங்களை கூட கூப்பிட்டு போயிருந்தேன் இவங்களை பார்க்க போயிருந்தேன் இவங்க இருந்தாங்க சரி வரீங்களா அப்படின்னா வரேன்னாங்க அப்படி சும்மா பேங்க் கூப்பிட்டு போயிருந்தேன் இவங்க நார்மலாக வீட்டில் இருக்கும்போது அப்படியே இறங்கி வந்தாங்க அப்போது திடீர்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி டாபிக் நடந்துகிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன் என் கூட வீட்டுக்கு வரையான்னு கேட்டேன் சரி என்னை இப்படி பார்த்தாங்க ஐ சீரியஸ் அப்படின்னு ஆமாம் வா நான் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அம்மாட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னேன் வரேன் அப்படின்னாங்க உடனே கூப்பிட்டு நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் வீட்டில் இருந்தோம் எங்கள் அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன் எங்கள் அம்மா அப்படி பார்த்தாங்க யார் இதுன்னு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு எங்கள் அம்மாவை நல்லா உட்கார வச்சு என்னம்மா என்ன பண்ணுற எது பண்ணலாம் கேட்டாங்க அப்புறம் இவங்க கேட்டது எங்கள் அம்மா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா தெளிவுதான் இவங்க கேட்டாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க பிடிச்சிருக்குமா எங்கள் அம்மா கேட்டாங்க உங்கள் வீட்டில் எப்போ சொல்ல போகிறேன்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இவங்க மலேசியா போகிறாங்க
நெக்ஸ்ட் டே மலேசியாக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ நான் போய் இறங்கினோடனே இவங்க வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க லைக் போய் பேசுமா பேசுமா. ஸோ என்னை லாஸ்ட்டாக என் பேரண்ட்ஸ் பார்த்தது நான் மலேசியா விட்டு ஆக்டிங்காக வரப்போ பார்த்தது. ஸோ இப்போ வரும்போது கல்யாணம் ப்ரொப்போசலோடு வரேன் வரீங்க. ஸோ என் பேரண்ட்ஸும் மாப்பிள்ளைய பார்க்கல, இவங்க போய் காட்டுறாங்க இவர் தான் இவர் தான். நானும் யூடியூப் தட்டி தான் காட்டினீங்க. என்ன சொன்னாங்க? ஹவ் டிட் யுவர் பேரண்ட்ஸ் ரியாக்ட்? They stayed up the whole night watching all his videos. நான் பார்க்காத வீடியோ எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தாரு. And the next day he's telling me, oh, money dance this that. But ana unga unga amma veetlum theriyad theriyad adhaadu maapla evlo peri appa takkringa abindrathu ungalku theriyad. My friends, most of my friends knew ana engalukku theriyala because naanga ivanga periya level la cinema adhu mundu dhaan paapanga avanga cinema illa paakamaatta appilla illa. It's just that naanga and the time la veetla irukka maatom usually and the time jodi so paakala but ipo vandu idhe பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு வீடியோ ரீப்ளே மோட்லயே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தி சரவணா ஸ்டோர்ஸ். தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில். Happy married life. காதல் அப்படின்றது was a spark, love at first sight. உங்களுக்கு love at first sight வந்து டாட் ஆக மாதிரி ஹார்ட் ஆக மாதிரி எப்படியோ சொல்லிட்டீங்க அவங்க கிட்ட. அவங்களுக்கும் மலேசியா போனோடனே இவரை விட்டுனால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்துருச்சு. வீட்லயும் சொல்லிட்டீங்க. கல்யாணம் அப்படின்றது ரெண்டு பேரண்ட்ஸும் எப்ப பேசிக்கிட்டாங்க? எங்க மூலமா பேசி நடந்தது அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ப்ரோபோஸே பண்ணிக்கல. தெரியுதா அதான் வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு. பட் எப்போ இந்த ஐ லவ் யூ அப்படின்ற விஷயத்த சொல்றது அப்படின்றது இருந்தது. நான் வந்து அதை சொல்லவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டைம் வரணும், கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும், நார்மலா இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ரொம்ப கட்டுப்படுத்தி நார்மலா இருக்கலாம் மாதிரி ரொம்ப கெத்து கட்டிட்டு இருந்தேன். இவங்க மலேசியா போயிட்டு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒன்னால் போன் எடுத்து லபக்குன்னு சொல்லுவாங்களாம் ஐ லவ் யூன்ட்டு. ஏய் மாற்றி சொல்ல, நீ அதை சொல்லவே இல்லை. இல்லை நீ அதை சொல்ல, நீ வேறு தான் சொல்ல வந்த இல்லை ஐ லவ் யூ. ஏய் இல்லை. அதுக்கப்புறம்தான் அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசினாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு சம்மதத்தை சொல்லி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணாதுன்னா இம்மிடியட்டாக எல்லாம் குவிக்காக டேட்டு நிச்சயதார்த்த டேட்டு எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு குறித்தோம். பட் ரெண்டு பேருமே பிலாங் டு தி சேம் ரிலிஜன் எல்லாம். இவங்க வந்துட்டு தமிழ் கிறிஸ்டின், ஓகே நான் வந்துட்டு ஹிந்து மலையாளி. Okay. But born and brought up in Chennai. Uh-huh. Yeah. That's beautiful, இல்லைங்களா? ரெண்டு மதங்கள் ஒன்றாக சேர்ந்து அழகான திருமணம் நடத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இல்லை. It is so beautiful. உங்க வீட்டில் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்களா இந்த வகை தான் பண்ணணும்? So what kind of a marriage? Hindu wedding? Hindu wedding. நடந்தது. You had a Hindu wedding. Hindu Malayali wedding நடந்தது. Uh-huh. And Hindu Malayali wedding is like photo fit wedding. இப்படியே முடிஞ்சிரும். அதாவது பல நாள் காதலிப்பீங்களா? தபால்னு கல்யாணம் டேட் முடி பண்ணீங்களா? ஒரு 15 நாள்ல ஃபிக்ஸ் ஆகுமா? அடுத்த ஒரு ஒரு மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும். 15 நாள்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க கல்யாணத்தை. இந்த ஒரு மாசம் என்னெல்லாம் பண்ணீங்க? நிறைய ஊர் சுத்துனீங்களா? ஷாப்பிங் பண்ணது? இல்ல, நாங்க அது கூட பண்ணல. ஏனா எனக்கு ஜோடியோட செமி ஃபைனல்ஸ் 1 செமி ஃபைனல்ஸ் 2 வைல்ட் கார்டு, வைல்ட் கார்டுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் மலேசியா ரிசப்ஷன். 8 விஷயம் இந்த 2 மந்த்ஸ் கேப் நடந்தது. என்னால் எங்கேயுமே நாங்கள் என்ன மேபி நாங்கள் சொல்லுவோம் மே திஸ் ஜூன் ஜூலை அவங்க செப்டம்பர் 4 மாதத்தில் 4 வாட்டி வெளில போயிருப்போம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். 4 வாட்டி போனதே 3 வாட்டி தான் கன்ஃபார்மாக வெளில போயிருப்போம். போயிட்டு எங்கன்னா டீ மீன்ஸ் காஃபி சாப்பிட்லாம் இல்லை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 4 வாட்டி போயிருப்போம். அவ்வளோதான். செம்ம டைட்டாக போயிடுச்சு. பட் பெஸ்ட் பார்ட் இஸ் ஜோடியை வின் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணேன். That is very special, Ilya.
வெட்டிங்லாம் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணீங்க? டிட் யூ கெட் டைம் டு ஷாப் ஃபார் யுவர் வெட்டிங் சூட் எல்லாம்? என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு டைம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகி போகுதுன்ட்டு. இவங்க மலேசியா போயிட்டு வந்து ஒரு சின்ன கேப் ஒன்று இருந்துச்சு, மலேசியா போயிட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி இவங்க மலேசியா போகிறாங்க ஃபார் வெட்டிங் ப்ரிப்ரேஷன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 weeks இருந்தது. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டியது என்னென்னா, உனக்கு கல்யாணம் சரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு உனக்கு பண்ணி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்துட்டு எப்போல்லாம் டைம் கொடுக்குது அப்போ நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஆ சொல்லுங்க. 1 hour என் ரிசப்ஷன் சூட்டும் என் கல்யாண சாரியும் எடுத்தார். 1 hour எனக்கு தெரியும் உங்க எல்லாம் விட்டா லேட் பண்ணுவோம். உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக நடிச்சு முடிச்சு இவங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி அதை என்கிட்ட சொன்னாங்க, கொடுத்துட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு இந்த காசை தான் உங்கள் சூட் வாங்கணும். ஹவ் ஸ்வீட். ஐ திங்க் அதுதான் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இவங்க எனக்கு பண்ண பெரிய விஷயம்னா அதுதான், அவங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி. வேற என்ன நானாக இருந்தால் கூட கொடுப்பேனான்னு தெரியல. அவங்க என்கிட்ட கொடுத்து இதில் நீங்கள் உங்கள் சூட் வாங்கணும், இதில் இது வாங்கணும். அவங்க வீட்டில் கூட கேட்கல, அவங்க வீட்டில் இருந்து வர காசு கூட இல்லை, இதில் நீங்கள் வாங்கி போட்டால் எனக்கு சந்தோஷம். பொதுவாகவே கணவர்கள் தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒய்ஃப் என்னை எப்பவுமே செலவு பண்ண வைக்கிறான்னு. பட் ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து த ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ண ஒரு விஷயம், நீங்கள் வாங்கின அந்த சிறப்பான சம்பளத்தை எடுத்து இவர் கையில் கொடுத்து இதில் உங்களுக்கு கல்யாணம் அவுட்ஃபிட். ஐ திங்க் யூ லிவ்ட் அப் டு பிக் எக்ஸாம்பிள். வெரி வெரி நைஸ், வெரி ஸ்வீட். கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க? ஓகே, நார்மலாக நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்ம விஜய் டிவி டீம்ல இருந்து ரோபான் வந்திருந்தாரு, அமுதவாணன். ரோபான் அமுதவாணன் என்ன எப்படி இருந்தாங்கன்னா, கல்யாணம் ரிசப்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வித் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ரஃபீக் கேப்ரியல், கேப்ரியலோட ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஜோடி டீம் எல்லாரும் வந்திருந்தாங்க, ஆனந்தி, விஜய், நம்ம ரம்யா வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு நான் இன்விடேஷன் வைக்க முடியல. ரொம்ப முக்கியம், நாசர் சார் வாக் இன் பண்ணார். இட் வாஸ் அ ஷாக். நாசர் சார்க்கு இன்விடேஷன் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சி நாங்கள் ரெண்டு பேரும் போய் தான் இன்விடேஷன் வச்சோம் கல்யாணத்துக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி. பட் ஹி வாக்ட் இன். அமேசிங், இட் வாஸ் ரியலி ஸ்வீட். தி பெஸ்ட் பார்ட், அந்த ஒரு பார்ட் நான் மறக்கவே மாட்டேன். தேர் இஸ் எ ரிசெப்ஷன் இன் மலேசியா. இது கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி அதிகமாக அங்கே இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. ஹவ் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஊர்ல ரிசப்ஷன் எப்படி நடக்கும்னா, கையில காலிஃபிளவர் வச்சிருப்போம். ஆமா, காலிஃபிளவர் வச்சிருப்போம், அந்த பொருள் வரும், எல்லாரும் தேங்க்யூ சொல்லுவோம், கிஃப்ட் வாங்கி பின்னாடி வச்சிருவோம். இவங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னா, எல்லாமே வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துச்சு. ஹால் ஃபுல்லா ரவுண்ட் டேபிள். ஆமா, நம்ம விஜயா போச்சு நடக்கும்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ் வெட்டிங், இங்கிலீஷ் வெட்டிங் மாதிரி ரவுண்ட் டேபிள், கேக், டேபிள் கேக், எல்லாருக்கும் கேண்டில் லைட், இதில் ஒயின் அண்ட் ப்ளம், ஒயின் அண்ட் ப்ளம் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆசைன்னா, என் மருமகன் வந்துட்டு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நான் முடியவே, எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, எங்கே போனாலும் நம்மளை ஆட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏ மச்சான் எனக்கு ஒரு ஆட்டம் ஆட்டுப்படா, ஏய் நான் சின்ன வயசில் ஆடின உனக்காக இடையே இப்போ என்னடா ஆட சொல்கிறேன், மச்சானுக்கு கல்யாணத்துக்கு போயிருப்பேன், மச்சா எனக்கு ரெண்டு ஸ்டெப் போட்டு போய் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்க. எனக்கு அதனால இந்த ஆடுறதுனாலே ஓடிடுவேன், யாரும் நீங்கள் ஆட சொல்கிறேன், ஆட விடுறீங்களான்ற ஃபீலிங் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ இவங்களும் வந்து மச்சா எனக்கு கொஞ்சம் ஆடுறேன், ஐயோ நான் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், தயவு செய்து ஆட மட்டும் சொல்லாதீங்க, வேறு என்ன வேணா பண்ணுங்க, வாழ்க்கை பூரா அதே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் எனக்கு. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அத்தை சொன்னாங்க பண்ணுப்பா அப்படின்னாங்க. இப்போ இவங்க சொன்ன சேட்டா பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, உங்கள் ஆசைக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு மறுநாள் ரிசப்ஷன்னா முன்னாடி நாள் நைட்டு லேப்டாப் எடுத்து வந்து உட்கார்றேன், என்ன சாங் பண்ணலான்ட்டு எடுத்து ஒரு 1 hour ஒரு சின்ன சீக்வன்ஸ், ஒரு 2.5 minutes சீக்வன்ஸ் வந்துட்டு உன் விழிகள் நானா அந்த சாங் பண்ணி முடிச்சுட்டு இவங்களோட அதை வச்சு ஆடினேன். ஸோ அப்போ ஷி டான்ஸ் வித் யூ? ஷி டான்ஸ் வித் மீ. நான் தனியாக ஆட முடியாதுல்ல. ஸோ எங்களோட ஓப்பனிங் எப்படி இருந்துச்சுன்னா, சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் நம்ம ஆச்சு, உடனே நம்மளுக்கு கோரியோகிராஃபர் மைண்ட் வந்து கோரியோகிராஃபர் மைண்ட் வந்து நம்ம வந்து சாதாரணமாக இருக்கணும். அந்த 1 hour என்ன பண்ணால் ஓகே சர்ப்ரைஸாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு இவங்களை வந்து ஹைட் பண்ணி கொண்டு வரணும் ஸ்டேஜில், இவங்க இருக்கிறது தெரியக்கூடாது, நான் மட்டும்தான் வெளில வரணும்னு சொல்லிட்டு வேற ஒரு இந்த மைக் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன், டெக்கரேட் பண்ணி. ஸோ அது வந்து ஸ்டேஜில் இருக்க ஒரு விஷயமா தான் இருந்தது, இவங்களை அது பின்னா நிற்க வச்சுட்டேன். ஸோ நான் வந்து தேடிட்டே வரேன்.
அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. டெல் அஸ் அபௌட் யுவர் ஹனிமூன். எங்க போனீங்க? இதுவரைக்கும் போல. அது என்னது இங்க நம்ம வீட்டுக்கு வர முக்காவாசி பேர் இதுதான் சொல்றீங்க. எங்க டைம் கொடுத்தீங்க? ஃபைனல்ஸ் ஆட சொல்றீங்க, கொரியோ பண்ண சொல்றீங்க, இது பண்ண சொல்றீங்க, அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணீங்க, ஒரு ஹனிமூன் போக முடியல. ரிசப்ஷன் கூட்டிப் போயிட்டாங்க மலேசியாக்கு. அத போயிட்டு இப்போதான் சென்னை வந்தா கூட்டி வந்துட்டீங்க. அதுக்கு கூட்டி வந்து. ஆனா மக்கள் வந்து சாசமணியோட வைஃப் பார்க்கணும்ன்ற ஆர்வம் எப்படியாவது உங்களை பார்த்தே ஆகணும். உங்க மனைவியை பார்க்கணும் அப்படின்றது and we are very happy that இவங்கள வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உலகத்துக்கு show there was a lot of FB and all that was following you guys. உங்களுடைய ஹனிமூன் டிசாப்போயிண்ட் ஆக இருக்க கூடாதுன்றதுக்காக we'll give you a honeymoon package. Can we have it please? ஒரு அழகான ஹனிமூன் பேக்கேஜ் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும். 3 days and 2 nights கன gift package. Thank you so much. Thank you Sterling Resorts. Thank you. So enjoy your honeymoon. அங்க போயிட்டு திருப்பி கை பிடிக்கும் போது டான்ஸ் போஸ்டுக்குலாம் வந்துடாதீங்க. ஏதாவது ஒரு மவுண்டனஸ் ஏரியா போட்டு தான் அப்புறம் கரெக்ட் ஆகிடுமா எல்லாமே. ஸோ ஐம் விஷிங் யூ கைஸ் அ கிரேட் ஹனிமூன் டுகெதர். வெல், ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் உங்களுடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ் இவங்க வந்து அவங்களுடைய முதல் சம்பளம் அவங்க கையில் கொடுத்துட்டு இதில் ட்ரெஸ் வாங்கிக்கோன்னு. பட் எங்கள் சால்சா மணியும் எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாது. உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட், உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது அப்படின்றதுக்காகவே ஹீ ஹஸ் பர்சனலி டேக்கன் டைம் அவுட் and ungalkaga poi or special gift choose panni kondu vandirkaru. So this is that gift. Yes, he did that. Idu ungalkaga or very very special gift. This is for you. Chita, I didn't know you're so romantic. Okay. Thank you. So beautiful. It's so beautiful. Eppadi mani ungalaoda choice? Eppome best ah irukku illingla? So beautiful. It is Radha and Krishna. Yeah. Oh, beautiful. Such an outstanding beautiful piece. Thank you Ongel so much. Unga pidichiruka rombo. So maniki neenga romantic ah thank you solrana eppadi solvinga? Thank you. Thank you cheta. Thank you cheta va. Malala na cheta na brother illa? Illa, husband kuda cheta solrana. Husband kuda cheta. Mariyadhukku. Illa brother yum cheta nvinga husband yum cheta solrana. Adu oru mariyadhai la vandrum. How sweet. But it's a very very beautiful gift. All right. உங்களுடைய இந்த நம்ம வீட்டுக்கலாம் ப்ரெசன்ஸில் வந்து வி வாண்டட் கிவ் யூ அ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு சாதாரணமான சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது, ஒரு ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல் செலிப்ரிட்டி கெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான நண்பர், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் இன்றைக்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட போகிறோம். அது யார் அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்க போகிறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர் பை ஐடியா என்ரிச்ட் ஹேர் ஆயில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில். அண்ட் சால்சா மணி ஒரு ஒரு விஷயமும் வந்து பர்ஃபெக்ஷன் அண்ட் புதுமையாக இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய லைஃப் மோட்டோ அப்படின்னு இருக்கிற ஒருத்தர். இன்ஃபேக்ட் கல்யாணத்தை கூட நீங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க, புதுமையாக வித்தியாசமாக பண்ணிட்டீங்க இல்லையா? 12 days எல்லாமே முடிச்சிட்டீங்க. தட் நோட், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி கெஸ்ட் சம் இஸ் வெரி க்ளோஸ் டு யூ இன்னைக்கு வந்து உங்களை இங்கே சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு. ஐ ரியலி ஹோப் யூ ரெக்கக்னைஸ் ஹிம். பட் ரெண்டு பேரும் யாருன்னு கெஸ் பண்ண முடியுங்களா? எனி வே கெஸஸ்? எனக்கு தெரிஞ்சு ரோபானா இருக்கலாம், அமுதவண்ணா இருக்கலாம். ரெண்டு பேரும் கண்ண முடிக்கோங்க. வி கோயிங் டு ஹேவ் தி கெஸ்ட் ஓவர். நோ சீட்டிங் மணி, யூ ஆர் வெரி கேப்பபிள் ஆஃப் சீட்டிங். ஐ நோ. நோ 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 சீட்டிங் அட் ஆல். ஓகே, ஆல் ரைட். ஓகே, சோ தி கவுண்ட் 1, 2, and 3. நீங்க கண்ண திறக்காதீங்க. யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கெஸ். தெரியல. ஓகே, அவ கொஞ்சம் சவுண்ட் கொடுங்க. அமுதவனனா? ஆல்ரைட், க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே, நோ சீட்டிங். 1, 2, and 3.
பார்க்கல நான் எதிர்பார்த்தல எதிர்பார்த்தேன் வாங்க வாங்க இல்ல நீங்க தான் வந்துட்டீங்க நான் தான் சொன்னேன் வாங்க வாங்க நான் ஒரு ஆக் பண்ணுறேன் இது கூட நமக்கு இல்ல ஜெய் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கேன் கோச்சிங் போறாங்க அப்புறம் சாமா ப்ளீஸ் Thank you so much அமுதவாணன் உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல டைம் எடுத்து வந்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெல் நீங்க ஜோடி வின்னர் வேற ஃபுல் அடே ஃபார்ம்ல இருக்கீங்க நீங்க இல்ல கண்டிப்பா ஹவ் இஸ் தி ஃபீலிங் நல்லா இருக்கு ஏனா ஜோடி வின் பண்ணீங்கல ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆமா எல்லாம் புகழும் இறைவனு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் புகழும் சல்சா அதெல்லாம் இல்லங்க பயங்கர ஹார்ட் வர்க்கர் ஆனா உங்களால நீங்க இவ்ளோ ஸ்டேஜ்ல பாஸ் ஆகி வந்ததுனால இவருடைய கல்யாணத்து டைம்ல கூட இவரால் நிம்மதியா ஷாப்பிங் பண்ண முடியாதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் நீங்க ஆக்கிடுவீங்களா இல்ல அதாவது ஷாப்பிங்க்கு டைம் இல்ல இவங்க கூட வெளியில போக டைம் இல்ல ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போக முடியல கடைசில டீ கடை வரைக்கும் கூட்டி போய் ரெண்டு டீ வாங்கி கொடுத்திருக்காரு அதான் நிறைய கதை இருக்கு கேளுங்க என்ன கேளுங்க நீங்க சொல்றதே அப்புறம் ஆனா இவரோட உங்க புகழ்ந்து பேச வந்து நினைக்காதீங்க இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிறாரு எங்கடா சான்ஸ் கிடைக்கும் நம்மள போடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ரெண்டாவது உங்க பஸ் ஸ்டாப்லாம் சொல்றேன் இது சும்மா பஸ் ஸ்டாப் தான் போயிருக்கேன் நான் பஸ் ஸ்டாப் மேட்டர்ல இருக்கு சொல்றேன் என்னன்னா ஒரு இந்த மேரேஜ் டைம்ல வந்து கூறி பண்ணார் இல்லையா அப்போ சரியான விஷயம்லாம் நடக்கும் எல்லாம் டீ சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு போவோம் ஆனால் இவர் மட்டும் எக்ஸ்ட்ரா டீ சாப்பிட்டு வரது நாலு எந்திர போவார் ஆனால் போயிட்டு டீ சாப்பிட்டு வரது எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க டைம் எடுத்துப்பீங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் அஞ்சாறு நிமிஷம் ஆனால் இவர் ஹாஃப் அன் அவர் எடுத்துப்பாரு ஆனால் பாவம் அது கஷ்டம்தான் ஆமா ஏன்னா வந்துட்டு அந்த கேப்ல வந்து நோட்டீஸ் இன்விடேஷன் வச்சுட்டு வருவாரு சத்தியமா நடக்கும் அமுதவாணன் கூறிய பண்ணிட்டு இருங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையா டென்ஷனாக இருக்குது ஓ டீ போட்டு வந்துடுவேன் ஓகே ஜீன்வேன் அப்படின் கச்சா வருவார் என்னன்னா அந்த டீ போட்டுருக்க மாட்டார் ஓ இன்விடேஷன் போட்டுப்பார் வீட்டு வீட்டுக்கு வெரி ஸ்வீட் அமுதவாணன் வந்து இந்த சீசன் மூலமாக தெரியும் கதிர் உங்களுக்கு இவரை எப்படி தெரியும் மணி எனக்கு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக தான் அவர் மணியை தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஒரு டான்ஸராக தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அவரை அவர் நல்ல ஒரு மனிதரா பார்த்தேன் அவர் பக்கத்துல இருந்து பார்க்க சொல்ல ஒரு நல்ல மனிதராக பார்த்தேன் ஆகல அந்த மிருகமா பார்த்துட்டு இருக்கோம் அப்ப கூட காலம் ஃபுல்லா தான் கூட இருக்கேன் இல்ல ஏன்னா நான் எனக்கு கூறிய பண்ணும்போது நான் உள்ள ரிகர்சல் பண்ணேன் இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க மணி வந்து இப்ப உங்களுக்கு ஒரு ஆக்ட் கோரியோகிராஃப் பண்றாரு அப்ப அவர் முகத்துல அந்த டென்ஷன் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண சொல்வாரு இப்ப வந்து ரா ஃபார்ம் ஆஃப் டான்சிங் நம்ம டப்பாங்குத்து பண்ணணுமா ஒரு சவுத் இந்தியன் நம்பர் பண்ணணுமா ஒரு ஃபோக் நம்பர் பண்ணணுமா அது உங்களுக்குள்ளே இருக்கு ஆனா சல்சா மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஒரு டான்ஸ் ஃபார்ம் எடுத்து பண்ணணும்னா அது கடினமான விஷயம் தான் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தருணத்துல மணி உங்களை எப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காருன்றது இப்ப சொல்ல போறீங்க சல்சா பண்ணுவாரு சல்சா பண்ணிட்டு டக்குனு காலை தூக்கி அப்படி இப்படி நிறுத்திட்டு சசம் பண்ணிட்டு அம்மா போடுங்க அப்படின்னு கொஞ்சம் ஏதாச்சும் ஃபோக்கா அப்படி போடுங்க ஜி அப்படியே போயிடலாம் முதவாணன் காம்படிஷன் அதிகமாக போயிட்டு இருக்கு இப்போ தெரியல செமிஃபைனல் வந்துட்டோம் அப்படின்னு இல்லை யார் சொல்லுவாருயா போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் முதவாணன் ஓகே அப்படின்னா எல்லாமே ஓகே நம்ம இல்லையா அவர் வந்து ஓகே ஓகே போட்டு நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கோம் செம்ம டென்ஷன்ல போய் கடுப்பா இருப்போம் அது போல நேரத்துல வந்துட்டு ஏதோ கேக்குறாரு நினைச்சிட்டு போனேன் கொஞ்சம் தொப்பி பாருங்க என்ன ஜி இல்ல கொஞ்சம் தொப்பிய பாருங்கன்னு சம்மந்தமே இல்லாம என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் டிராவல் ஆயிட்டோம் எங்களுக்கு ஃபைனல்ஸ் வந்து பயங்கர ஒரு டஃப் டைம் கல்யாணம் அவருக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் வைல்ட் கார்டுக்கு வந்துட்டு செமிஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் டூல வந்து வைல்ட் கார்டுக்கு வர நிலைமை ஆயிடுச்சு கோவம் ஜாஸ்தி வெரி கோவன்றத வெரி ஜாஸ்தி ஆச்சு எனக்குலாம் இப்படி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டேர்ன் அது நான் வந்து வரவே முடியாதுல அப்படின்னு நினைச்சிருந்த டைம்ல அவர் வந்துட்டார் வைல்ட் கார்டு பயங்கர வெறி எனக்கு இதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் விடக்கூடாது என்ன ஆனாலும் சரி என் கல்யாணம் வந்துட்டு நான் கடைசி நாலு நாளில் பார்த்துக்கிறேன் இது வந்து விடக்கூடாதுன்னு யோசிச்சு வேற ஒரு பிளானை போட்டு நாங்கள் வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணுறோம் ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணோம் வேற ஒரு ஊருக்கு டிராவல் டிராவல்லேருந்து ஆரம்பிச்சது தான் ஃபஸ்ட்டு போனே ஒரு பைக் ஒன்று காணாமல் போயிடுச்சு இவரோட பைக் காணும் டிராவல் ஆரம்பிக்கிற டைமில் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு டிராவல் ஆகிட்டு இருக்கோம் வேலூர் தாண்டி போகிறோம் கோயம்புத்தூரில் போய் ரிஹர்சல் பண்ணிக்காத போட் பண்ணி ஒருத்தர் வந்து சார் என் பேக் இருக்கான் கேட்குறான் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதுல போட்டு அதுல வச்சிருக்கேன்
ஆனால் இல்லை என்ன சந்தோஷமான விஷயம்னா இவரு லேப்டாப் மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் லேப்டாப் லேப்டாப் காணும் அது பெரிய நெட்ஒர்க் எடுத்துறாங்க ஃபுல்லாக ஐயோ ட்ராவல் பண்ணுற பஸ்லேருந்து எடுத்து வேற பஸ்ல ஏறிட்டு பொருளெல்லாம் எடுத்துட்டு அந்த பஸ்ல வச்சுட்டு அவங்களோட பொருளை எடுத்துட்டு போயிரு இப்படி ஒரு நெட்ஒர்க் வந்து நைட் அன்னைக்கு நைட் ஆப்ரேட் ஆகுது எத்தனையோ விஷயங்கள் இந்த ஜோடி நம்பர் ஒன்னோட கோரியோகிராஃபி பத்தி ஷேர் பண்ணீங்க பட் இவரோட கல்யாணத்துல கூட இவர் இப்படிதான் எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளா விட்டுற மாட்டாரு அந்த நாதஸ்வரம் கூட நம்ம காலைல 5 மணிக்கு தான் புக் பண்ணமாமே முதல்ல நல்ல ஈவினிங் 5:30 புக் பண்ணேன் 5:30 புக் பண்ணி ரிசெப்ஷன் 6:30 ஆரம்பிக்குது ரிசெப்ஷன் 6:30 இது பார்த்தாதே கெட்டிமலை கெட்டிமலை யார் சொல்வாங்க பொதுவா ஐயர் சொல்வாரு இவர்தான் சொன்னாரு அதாங்க நான் சொல்றேன் ஐயர் தான் சொல்வாரு ஆமா ஆனா அனி சொல்றது இவர்தான் அதே மாதிரி சொம்பு கேட்டா கூட இவர்தான் ஓடி போய் சொம்பு எடுத்துட்டு வருவாராமே இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது ஆமாங்க அது மாதிரி ஒரு நெட்வொர்க் எங்களுக்கு ஒரு லேப்டாப் நெட்வொர்க் அப்படி கிடையாது வேலைய பாக்குறீங்களே இல்ல ஆனா இந்த வேலைய நான் கரெக்ட்டா பண்ணுவாங்க இல்ல ஏனா காலைல நான் இருந்தேன் ஓடுறாரு இங்க ஓடுறாரு மறுபடியும் கட்டு சில இடத்துல அவரே செட் பண்ணிட்டாரு அப்புறம் ஐயர் வந்து இல்ல இல்ல இப்படி தான் பண்ணு சொல்லிட்டு இதாச்சு செய்து விட்டு திருப்பி ஏனா இவர் வந்து எல்லாமே இவரே பண்ணிடுவாரு பண்ணிடுவாரு அது வந்து ஆடுன என்ன சொல்லுவாங்க ஆடுன கையும் ஆடுன காலம் மாமியார் அவங்க வந்துட்டு எல்லாம் இந்த மாமியார் என்ன சொல்லுவாங்க நல்லா ஆடுனப்பானோ ஐயோ அது இல்லங்க மாப்பிள கூட ஆடுங்க ஆடுங்கன்றாங்க அப்ப மாமியார் ஐயோ இருக்கட்டங்க பரவாயில்லைங்க நல்ல சாங் போடுங்கன்றாங்க இல்ல நல்ல சாங் சொல்ல ஐயோ இருட்டுனவங்கள அவங்க ஓஹோ நோ 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 ஓ நோ நோ ஆட மாட்டீங்களா அப்படின்றோம் இப்படியே மூச்சாங்க ஆடுறீங்களா ஓ நோ 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 தெரிஞ்சு போச்சு ஆட போறாங்க அப்புறம் விட்டா நல்லா நாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி இந்த ரெண்டு பிராக்டீஸ் பண்ணிருக்கீங்க மலேசியால போயிட்டு நிச்சயம் பண்றாங்க நிச்சயம் பண்றாங்கன்னு பிராக்டீஸ் பண்ணிட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டு இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆமா நீங்க ஆடுனீங்களா இவரோட கல்யாணத்துல எல்லாரும் நாம எல்லாரும் ஆடுனீங்க வந்து எல்லாம் அதான் அடிச்சுங்க சூப்பரா இருக்கு ஹீரோ ஆயிடும் போல அமுதவனன் பிஃபோர் வி சே டாடா பை பை உங்களுடைய விஷஸ் இந்த அழகான கப்பலுக்காக போம் போல எப்பவுமே ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது எங்க சார்பாவும் எல்லா சார்பாவும் கேட்டு விரும்பி கொள்கிறோம் நன்றி தேங்க்யூ கதிர் உங்களுடைய விஷஸ் அவர் எப்பவுமே மணி எப்பவுமே கூலா இருப்பார் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் என்ன டென்ஷன் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு அது போல என்ன மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்லயும் எல்லாத்தையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணி ரொம்ப கூலா பாத்துக்கோங்க ஒரு சைடு மட்டும் தான் பாத்துக்கீங்க வந்துட்டு இவங்க வந்த ராசி சூப்பர் ராசி நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சொல்ல முடியல அதுக்கப்புறமா டைட்டில் வின் பண்ணும்போது சொல்லணும்னு நினைச்சேன் அப்பவும் சொல்ல முடியல ஏன்னா பார்க்க முடியல மேரேஜ்க்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றேன் ரெண்டு பேருமே என்ன சொன்னா அமுதானந்த் மேரேஜ் முன்னாடி டைட்டு மட்டும் அடித்தோம் ஃப்ரீயாக பண்ணுவோம் செம்மையாக பண்ணுவோம் ரிலாக்ஸாக இருக்கணும் அதுமாதிரி நான் சாங் ஃபஸ்ட்டு சாங் ஆடும்போது நல்லா பண்ணிட்டு நல்லா சூப்பராக இருந்தது அப்போது அப்படியே கண்ணெலாம் கலைஞ்சி அழுதார் இவர் இவர் அழும்போதே ஓகே நல்லா ஆடிலாம் அந்த மனுஷன் திட்டிருப்பான்
ஆனந்த கண்ணி விட்டுருக்கா அப்படின்ற போது எனக்கு அப்போ திருப்பி நானும் சும்மா அழுகிற மாதிரி கண் கலக்கிட்டு யாரும் கோரியப்பட அவரே கண் கலங்கும் போது இவன் கொஞ்சம் கலச்சு ஒரு நம்ம தான் எதுவும் அழுதுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நானும் சும்மா அப்படியே ஜி அப்படின்ட்டேன் இல்லை இல்லை ஜி ஆமா ஜி வச்சு அப்படியே அங்கே போயிட்டு எப்பாவே அதாலே அழகிறப்பல அப்போ நல்லா தான் இருந்திருக்கும் முடிஞ்சேன் அதே மாதிரி இவங்க நிச்சயம் ஆனா அப்படின்றதுல இருந்து இவர் கொஞ்சம் ஃப்ரீயானார் எல்லாமே கொஞ்சம் நல்லா முடிஞ்சுது கஷ்டமா இருந்தாலும் ஜாலியாக முடியும் கோயம்புத்தூர் போய் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் ஆனால் அங்கே நல்லா முடிஞ்சு அவுட் புட் சூப்பராக வந்தது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் ஏதோ அடிச்சலாம என்னப்பில் அடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அவர் சீசன் சிக்ஸில் வந்து அடிக்க முடியல இல்லையா அவர் அடிக்க முடியலன்றது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மூலியமாக கோரியாஃபர் ஒரு காமெடியினை வந்து டான்ஸ் ஆகி டைட்டில் அடிச்சிருக்காரு ஏன்னா எல்லாம் டான்ஸர் இது சாதாரண நடிப்புலாம் பார்த்துருக்கேன் டி செலக்குட்டி இது உலகமாக நடிப்படி போதும் இதுக்கு மேல என்னால முடியாது அடுத்தபடியாக இவங்களுடைய கம்பேட்டபிலிட்டி நாங்க பார்க்க போறோம் உங்க கம்பேட்டபிலிட்டி இப்ப செக் பண்ணியாச்சு போதுமுடா சாமி உங்க கம்பேட்டபிலிட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் பவர் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில் சால்சா மணி அண்ட் ஷீலா உங்களுடைய திருமணத்தில் எத்தனை சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததோ இல்லையோ கடைசியில் அமுதானன் வந்துட்டு இல்லாத பொருள் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போட்டு ஒரு மசாலா கேக்கை இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் வாட் இஸ் இஸ் பட் லைக் ஐ சேர் உங்களுடைய கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணத்தில் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும் ஐ எம் ஷோர் ஷீல் டூ பெட்டர் தென் யூ பிஃபோர் ஐ கோ டு த க்வெஸ்சன்ஸ் கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறேங்க ஒரு விஷயம் நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் யாராவது டான்ஸ் ஆடுன்னு சொன்னாலே செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் இன்னைக்கு எந்த கேள்வி ஒரு கேள்விகளோட அஞ்சு கேள்வியில ஒரு கேள்வி கூட தப்பாச்சுன்னா நீங்க டான்ஸ் ஆடிதான் ஆகணும் ஓகேங்களா அது பனிஷ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு சோ லெட்ஸ் பிகின் ஈஸி பனிஷ்மெண்ட் உங்களுக்கு பாருங்க நான் உங்களுக்கு பாடம் சொல்லியிருந்தா உங்களுக்கு கஷ்டம் பட் டான்ஸ் ஆடுறது இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ இட்ஸ் லைக் யா ரெடி சோ யார் ஃபர்ஸ்ட் கேக்கட்டும் உங்களுக்கு கேளுங்க அவங்க கேக்கட்டுமா ஓகே முதல் கேள்வி வந்து ஐந்து கேள்விகள் மணி ஆல்ரெடி இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு we are going to see how well your answers match ஓகேங்களா ஆரம்பிக்கலாங்களா முதல் கேள்வி உங்க கணவர் காதலிக்கும் போது அடிக்கடி உங்களை இம்ப்ரஸ் பண்றதுக்கு என்ன செய்வார் சென்னை லோக்கல் சென்னை பாஷையில் பேசுவார் பேசுவாருங்களா அதில் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க நீங்கள் ஸோ சென்னை லோக்கல் கவிதை ஒன்று அவங்களுக்காக ஆமாம் ஐயோ இப்போ நீங்களே எழுந்த ஒரு சென்னை கவிதை வச்சிருக்கீங்க ஆமாம் அதாவது திடீர்னு பெருசெல்லாம் யோசிக்க முடியல அதாவது நார்மலாக பேசும்போது சென்னை ஸ்லாங்ல ஈஸியாக பேசுவோம் கவிதை என்னும் போது நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி அதாவது எங்களுக்குள்ள நடந்த விஷயம் இவங்களை நான் எப்படி பார்த்தேன் அந்த மாதிரி விஷயங்கள் நார்மலாக நான் நார்மலாக சென்னை பாஷையில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சென்னை பையன்ல நான் பாட்டுன்னு உட்காந்துருந்தேன் நீ திடீர்னு நந்து வந்த ஆக்ஷன்னு ஒரு சத்தம் கேட்டுது நீ நச்சதை பார்த்து என் ஹார்ட் வச்சுது அப்புறம் மாத்தி மாத்தி பரிமாறணும் உயிர் அப்பால கட்டினேன் பாச தூக்கு கயிறு உனக்கு பிடிக்கும் என் சென்னை தமிழ் நீ தான் இனிமே என் மயில் நான் மசில் ஆயிட்டியா கடைசியில் சூப்பர் வெரி நைஸ் ஓகே யோர் செகண்ட் க்வெஸ்சன் ஒரு தருணத்தில் உங்கள் கணவர் உங்களை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு எப்போ கன்வின்ஸ் ஆச்சு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் தட் யூ ஹவ் ரியலைஸ்ட் தட் இவர் உங்களுக்கு 100% புரிஞ்சுக்கிட்டாரு ரொம்ப சப்போர்ட்டிவான மனுஷன் அப்படின்னு அது எப்போ ஃபோட்டோகிராஃபி அவர் சொன்னது என்னன்னு சொல்லிட்டுங்களா ஓகே ஹீஸ் 100% சப்போர்ட் நீங்கள் நடிக்கிறதுக்காக ஒரு எஸ் இல்லைங்களா எஸ் 100% கோ ஹெட் நடிக்கணும் நீங்கள் அவ்வளோ பெரிய வாய்ப்பை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்கிற விட்டு தருணம் ஸ்டாப் பண்ண வேணாம் லவ்லி உங்க கணவர் சால்சா தவிர எந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ரொம்ப சிறப்பாக ஆடுவார் சாச்சா சாச்சா சூப்பருங்க அண்ட் அவர் நினைத்து நினைத்து சந்தோஷப்படும் ஒரு இன்சிடென்ட் அந்த சூட் வாங்கி காசு கொடுத்ததா சூப்பருங்க ரொம்ப தெளிவா ஐ திங்க் அவுட் ஆஃப் 5 க்வெஸ்சன்ஸ் ஆர் இட்ஸ் 3 ஆன் 5 ஐல் கிவ் யூ 4 ஆன் 5 ஓகேங்களா நீங்க ஒரு ஒரு கேள்வி தப்புனா கூட டான்ஸ் தான் ரெடியா ரெடி திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா மறக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் திருமணத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க மறந்துட்டாங்க என்ன விஷயம் நீங்கள் பிடிக்கிற கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதான் அவங்க என்னோட கோல்டு ரிங்கு மறந்துட்டாங்க எனக்கு போட வேண்டிய ரிங்கு மறந்துட்டாங்க அப்படிங்களா சும்மா தான் கதை விடாதீங்க போட வேண்டிய டைமில் போடல நினைக்கிறேன் ஓகே அவங்க சொன்னதை சொல்லட்டுமா நீங்கள் செம்மையாக கோச்சிப்பீங்க
சொல்றாங்களே கல்யாணத்துல மோதல் நெயில் பாலிஷ் போட மறந்துட்டாங்க எனக்கு தெரியவே தெரியாது உங்க நெயில் பாலிஷ் நான் பார்க்கவே இல்லை ஏங்க கெட்டி மேலமே நான் சொன்னேன் எப்ப போய் நான் நெயில் பாலிஷ் பாத்துட்டு இருக்கேன் ஆல் ரைட் சோ யூ ஆர் கோயிங் டு டான்ஸ் ஃபார் அஸ் அது கன்ஃபார்ம் பட் நெக்ஸ்ட் क्वेश्चन உங்க வைஃப்க்கு ஃபேமிலியோட எங்க செட்டில் ஆகணும்னு ஆசை இந்தியாவா மலேசியாவா இந்தியா இந்தியாவா யா கன்ஃபார்ம்டா யா ஷி வெண்ட் ஒன் ஸ்டெப் அஹெட் அவங்க என்ன சொன்னாங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தான் இருக்கணும்ட்டாங்க ஓகே ஓகே தட் இஸ் ரியலி ஸ்வீட் இல்லையா யா ஓகே உங்க வைஃப் சமைக்கிற சம்மையான சூப்பரான இந்தியன் டிஷ் அடடடா கேட்டிங்க ஓகே சம்மையா சமைக்கிற இந்தியன் டிஷ் சத்தியமா சமைக்க மாட்டாங்க இல்லங்க இந்தியன் டிஷ் ஒன்னு சமைச்சாங்களமே ரசம் 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 ஆமாங்க ரசம் ரசம் நல்லா இருப்பாங்களா ரசம் நான் சாப்பிட்டதுங்க அவங்க வெப்பன் சொல்லிட்டு இருக்காங்க அது யாரோ சாப்பிட்டிருக்காங்க யாரோ சாப்பிட்டிருக்காங்க ஆமா பட் ஆனா நீங்க ஒரு கேள்வி அவுட் ஆஃப் 5 தப்பா சொல்றதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் டான்ஸ் அல்ல டவுட்டே கிடையாது நீங்க எப்படி டான்ஸ் ஆடி எங்களுக்கு காட்ட போறீங்க அதே மாதிரி இவங்க உங்களுக்காக ஒரு அழகான தமிழ் கவிதை வச்சிருக்காங்க இல்லீங்களா வை டு டெல் அஸ் அந்த கவிதை காதல் எல்லாம் வெறும் கனவு என்று நினைத்தேன் உங்களை பார்த்த பின்பு கனவுகள் கூட நிஜமாகும் என்று புரிந்தேன் நான் மரணம் அடைந்தேன் சூப்பர் மியா சோ பியூட்டிஃபுல் காதல்லாம் கனவுன்னு நினைச்சீங்களா நான் இதை கண்டதுடன் அந்த கனவு கூட நிஜமா இருக்குன்னு புரிஞ்சிருக்கீங்க பியூட்டிஃபுல் என்ன அழகா ஒண்ணு சொல்றீங்க நீங்க தப்பு நடிலாம் சொல்றீங்க நான் சென்னை தமிழ் எவ்வளவு அழகா சொன்னேன் ஆ பாத்தா பாத்தா பஜார் ஐட்டம் மசல் ஐட்டியா இருக்கீங்க லவ்லி ஓகே நவ டைம் நவ இது மேல நோ வேஸ்டிங் டைம் சாத்சா மணி இருந்தா அங்க டான்ஸ் ஆடாம இருக்கவே முடியாது சோ நைஸ் டான்ஸ் நம்பர் மணி திஸ் இஸ் a track நீங்க வந்து உங்க வைஃப்காக அன்னைக்கு மலேசியால பெர்ஃபார்ம் பண்ண ஒரு track போட போறோம் அத நீங்க எங்ககாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க விழிகளில் விழுந்த நாட்கள் நான் தொலைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே பெண்ணே உன் உயிரின் கலந்த நாட்கள் நான் கரைந்தது அதுவே போதுமே எதுவும் வேண்டாமே கனவினில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன் என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன் நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன் அட ஒன்ன வாங்கிட்டேன் தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் Thank you so much guys once again இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக அடுத்த வாரம் இன்னொரு சூப்பர் செலிபிரிட்டி கப்பல் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சேயிங் டாடா பை பை இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை எல்டியா என்ரிச்ட் ஹேர் ஆயில் ஓகே நல்லா சாப்பக்கடை வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் Thank you and money I'm not sure how much of use this is for you but essentials hair dressing by Tony and guys yay yes Hanbo Home Appliances, வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் அப்ளையன்சஸ் Dario's Restaurant, an Italian restaurant, உங்களுக்காக வழங்கும் 3,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. And Everest Instant Water Heater, வழங்கும் 3-liter water heater. Super, thank you so much.